மத்தேயு 6:33 முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இந்த பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், தன் ஜீவனுக்காக கவலைப்படுகிற, தன்னுடைய சரீர தேவைக்காக கவலைப்படுகிறவங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் வந்து இதுகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறத உங்களுடைய பரமபிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறாரு. நீங்கள் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த சரீரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் கூட கொடுப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இப்போ இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தமா வந்திருக்கலாம், இன்னும் இந்த வார்த்தை வந்து எப்படியும் ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது எங்களோட வாழ்க்கையில வராமல் போகவே போகாது. ஏன்னா எத்தனையோ தடவை நம்ம இதை குறித்தான பிரசங்கங்கள் எல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமான முறையில நாங்க ஒரு தியானத்தை நாங்க செய்வோம். அதாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இதென்ன என்னன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பொருள் வந்து தொலைஞ்சு போயிட்டுன்னு சொன்னா அந்த பொருளை தேடுங்கன்னு சொல்றி அந்த பொருளை வந்து அதனுடைய அடையாளமோ அதனுடைய நிறமோ அல்லது அதனுடைய நிறைய நாங்க சொல்ற இடத்துல அந்த பொருளை இலகுவாகங்களால் என்ன செய்ய முடியும், தேடி கண்டுபிடிக்க முடியும். அந்த பொருளை குறித்து எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாம காணோம், தேடுங்க தேடுங்கன்னா எப்படி தேடுறது, தேடி எங்களால எடுக்க முடியாது. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்து நாங்கள் தேடுகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் அதை கண்டடைந்தவர்களாகவும் கண்டடைகிறவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இப்ப ராஜ்யம் என்று சொல்லுகிற பொழுது ஆளுகை என்று அர்த்தம். இப்போ நம்முடைய பைபிள்ல வந்து அநேக ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படுது. என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 3:2 பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்போ யோவான் வந்து, யோவான் ஞானகன் வந்து பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி அவர்களுக்கு மனம் திரும்பும்படியாக அங்க பிரசங்கம் பண்ணுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 10:7 பார்க்கிறோம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல நீங்க போங்க, அங்க போயிட்டு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். இது ஒரு ராஜ்யம். இன்னும் ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். நாங்க பார்த்தோம் மத்தேயு 6:33 பார்த்தோம், பரலோ தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பார்த்தோம். அதே போல லூக்கா 9 கூட நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 9:1 அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக அவர்களுக்கு அதன் மூலம் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய சீஷர்களை அங்கே அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதே 11:11 பார்க்க முடியும், ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள், அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோட பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்கிறாரு, சீஷர்களையும் பேசும்படியாக அதை குறித்து பிரசங்கிக்கும்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியம், அப்போஸ்தலர் 3:3 பார்க்கிறோம், அவர் அதாவது இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு 40 அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவைகளை அவர்களோட பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ மரித்து உயிர்த்தெழுந்து இந்த பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக 40 இருந்து
தான் மறித்து உயிர்த்தெழுந்தன் என்று நிரூபிக்கும்படியாக அவர் இருந்தார் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்போ அந்த 40 நாட்களையும் என்ன செய்றாரு, தன்னுடைய சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி அநேக வெளிப்பாடுகளையும் அங்கே கொடுத்தாருன்னு சொல்லி அங்க நாங்க பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறோம். அடுத்தது மனிதனுடைய ராஜ்யம். இதை நாங்கள் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும் புத்தகங்கள்ல மனிதனுடைய ராஜ்ய வாரங்கள், ஒவ்வொரு ராஜாக்களும் ஆண்ட சரித்திரங்கள், அவருடைய ஆளுகைகள் எப்படி இருந்தது, அவர்களுடைய ஆளுகையில தேவன் அவர்களோட எப்படி கிரியை செய்தார், அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போறதுல என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற ராஜ்ய பாரங்களை தான் நாங்க வந்து 4 ராஜாக்கள் புத்தகத்துல பார்க்க முடியும். அடுத்து 4வதாக பிசாசனுடைய ராஜ்யம் அல்லது அந்திகிறிஸ்துவனுடைய ராஜ்யம்னு சொல்லலாம். இப்படி ராஜ்யங்கள், நிறைய ராஜ்யங்கள் இருக்கப்ப இந்த ராஜ்யங்களை குறித்தும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அநேகம் பேர் பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒன்று என்றே அநேகம் தரம் பிரசங்கம் பண்ணுறத நம்ம கேட்டிருக்கோன்னா ரெண்டும் வேற வேற. தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேட வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 12வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்ப என்ன சொல்றேன்னா, நான் தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை துரத்துகிற அப்படின்னால தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, அதுங்க உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்கிறாரு, சீஷர்களுக்கு பேசும்படியாகவும் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன என்று சொல்லி நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புவோமாக இருந்தால், ரோமருக்கு நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாங்கள் இப்படியாய் பார்க்கிறோம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறதுல நீதி இருக்கான், சமாதானம் இருக்கான், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ நீதி என்ன, எது நீதி, என்ன அவருடைய நீதி, இப்படியான கேள்விகளை நாங்கள் எழுப்ப ஆரம்பித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் தெளிவடையவும் முடியும். இப்போ தேவனுடைய நீதி, அவருடைய நீதி என்ன, தேவனுடைய நீதி இல்லையா, நீ அந்த நீதி என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிற வேளையில ரோமருக்கு நிருபம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்றாரு தேவனுடைய நீதி விசுவாசிப்பதற்காக சுவிசேஷமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ விசுவாசம் உண்டாகும்படியாக தேவனுடைய நீதி விசுவாசத்துக்கென்று சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்போ சுவிசேஷமாக எங்களிடத்துல வருகிறது என்னவா இருக்கிறதா, தேவனுடைய நீதி. இன்னைக்கு சுவிசேஷம் என்று சொல்லி சொல்லுகிறது நல்ல செய்தி. ஆனா இன்னைக்கு அந்த நல்ல செய்தி உலக பிரகாரமான செய்தியாக மாறிவிட்டது. உலக பிரகார மெட்டீரியல், உலக பிரகாரமான ஆசிர்வாதத்துமே அந்த நல்ல செய்தி மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நடந்தது போனதெல்லாம் போகட்டும், ஆனால் தேவனுடைய நீதியை குறித்து நாங்கள் பார்ப்போம். இந்த தேவனுடைய நீதியை விசுவாசிக்கிறதுக்கு அது சுவிசேஷமாக எங்களிடத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே எதை குறித்து பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற வழியில ரோமருக்கு நிருபம் 3வது அதிகாரத்திலே 21வது வசனத்தில் சொல்லுகிறாரு, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி எடுக்கிறது. சொல்றாரு தேவனுடைய நீதியானது நியாயப்பிரமாணத்துல வராம அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது,
இந்த தேவ நீதியை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி சொல்லுது, அதை வெளிப்படுத்தி இருக்கு தேவனுடைய நீதிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேவ நீதி என்ன அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இத நாங்க ரோமர் 10வது அதிகாரத்துல கூட பார்க்க முடியும், 2வது 3வது வசனம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறோம், ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடினபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வைராக்கியம் தேவன் மேல இருந்தது. அந்த வைராக்கியம் அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தேவனுடைய நீதி இன்னதென்று அறியாமல் தங்களுடைய சுய நீதிய தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்தி விட்டு நாங்கள் தேவ நீதி அடைந்து விட்டோம் என்று சொல்லத்தக்கதாக அவங்களுடைய செயல்பாடு இருந்ததாம். அதனால அவங்க தோற்று போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுறதை பார்க்கிறோம். இந்த தேவனுடைய நீதி என்னவாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அப்போ ரோமர் 3வது அதிகாரத்துல சொல்லுகிறாரு, 22வது வசனத்துல சொல்றாரு, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்போ தேவனுடைய நீதியானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நீதியை குறித்து நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி எடுக்கிறது. இதை அறிந்த எங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்கள் சொல்லி பெருமை பாராட்டி கொள்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தேடாமல் தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடின அப்படினால அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் இந்த தேவ நீதி இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் என்ன செய்யறதா, அந்த தேவனுடைய நீதி பலிக்கிறதா இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவர் இந்த பூமியில பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். கல்வாரி சிலுவையில அவர் செய்து முடித்தது தேவனுடைய நீதியாயிருக்கு. இது எனக்காக செய்யப்பட்டது, இது எனக்காகன்னு சொல்லி ஒவ்வொருவரும் நாம் விசுவாசிக்கிற வேளையிலே அந்த தேவ நீதியை நான் அடைகிறேன் அல்லது நாம் அடைகிறோம். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ, அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தது அது தேவனுடைய நீதி, அது எனக்காகவே செய்யப்பட்டது என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே அந்த தேவ நீதியை அடைகிறார்களா? இந்த தேவ நீதி தான் சுவிசேஷமாக எங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா எபேசியர் 2:8 பார்க்கிறோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை எங்களுக்கு அருளப்படுகிற வேளையில தேவனுடைய நீதி இன்னதென்று நாங்கள் அறிகிறவர்களாகி தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை கொண்டு அந்த தேவனுடைய நீதியை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிற வேளையிலேயே ரட்சிப்பின் நிலையை நாங்கள் அடைகிறவர்களாயிருக்கிறோம். இப்போ கிருபையினால ரட்சிப்பின் நிலையை நாங்கள் அடைகிறோம். எதன் மூலமாக? தேவனுடைய நீதி என்று சொல்லப்படுகிற சத்தியத்தின் மூலமாக. நாங்கள் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்து முடித்ததை விசுவாசிக்கிறது மூலமாக தேவனுடைய நீதி இது வந்து நாங்கள் அறிகிறோம். அதை விசுவாசிக்கிற பொழுது அந்த நீதியை நாங்கள் அடைகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இது தேவனுடைய நீதி. தேவனுடைய பார்வையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம் அப்படி இருக்கிறது, நீதியா இருக்கிறது. இதை தேட வேண்டுமா? நாங்கள் அன்று இஸ்ரவேலர்கள் அதை தேடாமல் தங்களோட சுய நீதி நிலைநிறுத்த எத்தனையோ கிரியைகள், எத்தனையோ சடங்குகள், எத்தனையோ காரியங்களை செய்தும்
தேவனுக்கு முன்பாக அவர்களால் நீதிமான ஆகவும் முடியவில்லை, தேவனுடைய நீதியை அடைந்தேன் என்று சொல்லி ஒருவரும் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியம் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிற பொழுது நான் அந்த நீதியை அடைகிற பாக்கியத்தை அடைகிறோம். அந்த விசுவாசத்தினாலேயே இந்த நீதியை நாங்கள் அடைகிறவர்களாக இருக்கிறோம். இதை இன்னுமாய் நாங்கள் தேடி இதையே நாங்கள் சார்ந்து நாங்கள் நிற்க வேண்டும். இதோட முடிக்கிற நாளைக்கு இதனுடைய மிகுதி தொடர நாங்கள் பார்ப்போம்.